அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில உடல் பருமனால் ஏற்படும் உபாதைகள் என்ன, ஏன் உடல் பருமனாக இருக்கக்கூடாது, அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாமா? அதாவது இந்த உடல் பருமன் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றது வந்து இப்போ இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் அதிக அளவில் நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ இந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறோம், டெவலப்ட் கண்ட்ரிஸ் அங்கேயுமே அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த வளர்ந்து வரும் நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இப்போ இந்தியா, சைனா இது போன்ற நாடுகள்லையுமே வந்து அதிக அளவில் நம்ம பார்க்குறோம். எதனால் அப்படின்னா, நம்மளுடைய மாறி வரும் அந்த வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். ஆமாம், நம்மளுடைய இப்போ பொருளாதாரம் அப்புறம் மற்ற டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுது. முன்னத்துக்கும் இப்போதைக்கு முன்ன வந்து நடந்து போயிட்டு இருந்தோம், இல்லை சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், இப்போ எல்லாமே காரு பைக்கு அப்படி ஆயிடுச்சு. அதே போல் உணவு முறை ரொம்ப மாறிடுச்சு. கண்டிப்பாக ஆமாம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெளியே ஹோட்டல் சாப்பாடு அது மாதிரி. அதே போல் வந்து அடிக்கடி உணவு வந்து இப்போ நமக்கு வந்து ஃபுட்டு சாப்பாடுன்றது வந்து சாப்பிட்ணுன்னா வெளியே போய் வாங்கிட்டு வரணுமோ இல்லை செஞ்சு சாப்பிட்ணுமோன்ற அவசியம் இல்லை. ரெடியாக எல்லாமே ரெடியாக இருக்குது பேக்கெட்டில். ஸோ எப்போ வேணும்னாலும் ஆர்டர் பண்ணால் கிடைக்கிற அளவுக்கு. அதே போல் ரெடிமேடு ஃபுட்டும் பேக்கெட்டில் ரெடிமேடாக இருக்குது. எப்போனாலும் நமக்கு பசிச்சாலும் சாப்பிடலாம், இல்லை டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது அப்படியும் சாப்பிட்றோம், ஆசைப்பட்டாலும் சாப்பிடலாம். ஆமாம், அப்படி அந்த உணவுக்கு மீ ரொம்ப எளிதில் கிடைக்கிற கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த உணவு பழக்கங்கள் மாறி வர 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 நிறைய இப்போ சின்ன குழந்தைகளுமே நம்ம பார்க்குறோம், நிறைய பேருக்கு வந்து இந்த உடல் பருமன் அப்படின்றது இருக்குது. கூட வந்து இது ஒன்ஸ் அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா அதே அந்த ஜீன் குழந்தைகள் வர்றதுனால அந்த நேச்சுரலாகவே உடம்புக்கே அந்த ஒரு தன்மை இருக்கும், அதிகப்படியான அந்த ஃபேட்டை சேர்த்து வச்சுக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்குது. இதுல வந்து என்ன பாதிப்புகள் நாள் ஆக ஆக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சாப்பிடுறது வந்து எவ்வளவு தேவையோ ஆசைப்படுற அளவுக்கு சாப்பிடுறோம், ஆனா அதற்கேற்ற உடற்பயிற்சி இன்மையும் ஒரு முக்கிய காரணம். ஓகே, இப்ப உடல் பருமனால் என்னென்ன உபாதைகள் வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம்? நிச்சயம், அதாவது நிறைய பாதிப்புகள் இருக்கு. முக்கியமா சொன்னா இதய கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சின்ன வயதுலயே. ஆமா, அதே போல மூளை நரம்புகள் அந்த ரத்தத்துக்கு மூளைக்கு போற ரத்த குழாய்களோட பாதிப்புகளும் வரலாம். ரெண்டுமே ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம். கூட வந்து மூட்டு வலி, இடுப்பு வலி இது போன்ற எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப எளிதில் அவனுக்கு வந்து மூட்டு வலியோ இடுப்பு வலியோ வரலாம். ஏன்னா நார்மலாக வந்து ஓவர் வெயிட், அப்போ என்ன ஆகுது, அது போல பிரச்சனை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற சில இப்போ புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு இல்லை அந்த மாதிரி யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு இதனாலே இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை வரத்துக்குமே அது ஒரு காரணமாக இருக்கு. இது அப்புறம் வந்து இந்த மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், அதுவும் வந்து இது பயிரிட்டவங்களுக்கு வரும். அது ஸ்ட்ரெஸ் பேக்டரி நம்ம வரும். ஆமா, சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி இது போன்ற தொந்தரவுகளுமே வந்து உடல் பருமன் அதிகம். அதாவது வரவே கூடாது, தவறி வந்தாலும் வயதான காலத்துல வரக்கூடிய நோய்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே சின்ன வயதுலயே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுதான் உடல் பருமனால் ஏற்படும் பெரிய பாதிப்புகள். ஆரம்பத்துல தெரியாது, சின்ன வயசுல நல்லா ஓடி நடந்து போக வர வேலை பார்க்க எல்லாம் அவங்க வெயிட்டே அவங்களுக்கு சுமையாக தெரியாது. இதே கொஞ்சம் ஒரு 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் போனாலே அவங்களுக்கு ஏகப்பட்ட உபாதைகள். ஏன்னா இப்போ நிறைய நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர்கள் வந்து வர்றதை பார்த்தோன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. சின்ன வயசுல உடல் பருமன் அதிகம், அதனால டயபெட்டிக், அதனால ஹார்ட் ப்ராப்ளம், அதனால கிட்னி ப்ராப்ளம், அதனால பிபி ப்ராப்ளம், அதனால பக்கவாதம், ஸ்கின் ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி ஆண் பெண் இருவரும் வித்தியாசம் இல்லாமல் உடல் பருமனால் பாதிப்புகள் மிக மிக அதிகமாகி ட்ரீட்மெண்ட் வரதை நாங்களே பார்க்குறோம். இது உலகறிந்த உண்மை, நாங்க எதுவும் புதுசா மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லல, உண்மையத்தான் சொல்றோம். பாதிப்புகள் அந்த அளவுக்கு வர இருக்கு. அதனால ஒரு மனிதன் எவ்வளவு ஹைட் இருக்கிறாரு, எவ்வளவு வெயிட் இருக்கணும், அதுல இருந்து சும்மா ஒரு 2-3 கிலோ குறைவாக இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அதுக்காக ரொம்ப மெலிந்தும் காடப்படணும்னு அவசியம் இல்லை, அதற்காக ஓவர் வெயிட்டாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால உடல் பருமன் மிக மிக ஆபத்தானது, அதனால மக்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கணும். இந்த உடல் பருமன் வர்றதுக்கு காரணம் தைராய்டு கூட ஒரு முக்கிய காரணம். அதே போல உடல் பருமனால டயபெட்டிக் வரும், டயபெட்டிக்னாலயும் சிலருக்கு உடல் பருமன் ஆயிடுறாங்க, ஏன்னா அதுக்கு எடுக்கக்கூடிய மெடிசன்னால. அதே போல தைராய்டுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திடீர்னு 1 மாதத்திலே பல கிலோ குறைஞ்சிருவாங்க, ஒரு 5-6 கிலோ, இப்போ 8 கிலோ, 10 கிலோ கூட ஒரே மாதத்துல குறைஞ்சிருவாங்க. அதே போல தைராய்டுனால 1 மாதத்திலேயே 7 கிலோ, 8 கிலோ, 10 கிலோ உடல் எடை கூடிடும். சிலருக்கு
ஒரு வருடத்துல 15 கிலோ இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி இருக்கு. அதனால தைராய்டு இருக்கா, அனிமிக் இருக்காங்களா, எதனால உடல் பருமன் வந்தது இதெல்லாம் கண்டுபிடிச்சு, உடல் பருமனா இருக்கா, ஓகே ஹார்மோன்ல இம்பேலன்ஸா அப்படின்னு கண்டுபிடிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல ரெண்டு வகையான ஆயுர்வேதிக் முறைப்படி நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, ஒன்னு வந்து இன்பேஷன்ட், இன்னொன்னு வந்து ஓபி. அப்போ ரெண்டு வகை சிகிச்சை முறைகள் இருக்கு. அதாவது ஒன்னு வந்து பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து உடல் எடையை குறைக்கிறது, இன்னொன்னு வீட்டில இருந்தவாறே மெடிசன்ஸ், டயட்டு, உடற்பயிற்சி இதை கடைபிடித்தும் நம்ம வந்து உடல் எடையை வந்து குறைத்து கொள்ளலாம். இப்போ திருச்சியில ஒரு அம்மா வந்தாங்களே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வயது 60 மேல, ஆனா அவங்க சொல்றாங்க முன்னாடி மூட்டு வலி இருந்துச்சு, உடல் எடை இருந்தோம், இப்ப வந்து 5 கிலோ குறைச்சிருக்கேன், எனக்கு முன்னாடி எல்லாம் படிய பார்த்தாலே ஏண்டா வீட்டுக்கு வாசப்படி வச்சாங்கன்னு யோசிப்பேன், இப்ப நல்லா இருக்கு, இப்ப குண்டா இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்க அழகா வெயிட் குறைஞ்சு அவ்வளவு சந்தோஷமா அவங்க பேசுறத பார்க்கும்போது உண்மையிலேயே கடைபிடித்தால் பல நிச்சயம் சந்தோஷமும் அதிகம் அப்படிங்கிறத நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம், அதை உங்களுக்கு வெளிப்படுத்துறோம். இன்றைய நிகழ்ச்சியில உடல் பருமனால் வரக்கூடிய உபாதைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.